IMDB அவங்களோட 2023க்கான மோஸ்ட் பாப்புலர் இந்தியன் ஸ்டார்ஸ் லிஸ்ட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 10th இடத்துல நம்மால விஜய் சேதுபதி இருக்காரு. இந்த வருஷம் மைக்கேல் ஃபர்சி விடுதலை ஜவான்னு லாங்குவேஜ் பேரியர்லாம் உடைச்சு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணது இவரை இந்த லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்கு. OMG 2 செல்ஃபில நடிச்ச அக்ஷய் குமார் இந்த லிஸ்ட்ல 9th இடத்துல இருக்காரு. பொன்னியின் செல்வன்ல வானதியா நடிச்ச ஷோபிதா இந்த லிஸ்ட்ல 8th இடத்துல இருக்காங்க. மேட் இன் ஹெவன் 2 த நைட் மேனேஜர்லாம் இவங்க பண்ண மற்ற ப்ராஜெக்ட்ஸ். ஜானே ஜான் ஒரே நெட்ஃபிளிக்ஸ் படத்துல நடிச்சு கரீனா கபூர் இந்த லிஸ்ட்ல 7th இடத்துக்கு வந்துட்டாங்க. ஜி கர்டா, லஸ்ட் ஸ்டோரிஸ் 2, ஜெயிலர், போலா சங்கர்னு வெப் சீரிஸ் மூவிஸ்னு எல்லா பக்கமும் அடிச்சு நொறுக்கின தமன்னா இந்த லிஸ்ட்ல 6th இடத்துல இருக்காங்க. 5th இடத்துல ஜவான்ற 1000 கோடி படத்துல நடிச்ச தமிழ் ஹீரோயின் 9th இருக்காங்க. இவங்க நடிச்ச இறைவன் சொதப்பினாலும் சோலோ ஹீரோயினா நடிக்கிற அன்னபூரணி ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த படத்தை 9 பெருசா நம்பிட்டு இருக்காங்க. மாடர்ன் லவ் சென்னை, கூஃபியா, ஜூபிலில நடிச்ச வமிகா கபி இந்த லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்காங்க. இந்த வருஷத்தோட 2000 கோடி படங்கள்ல ஹீரோயினா நடிச்ச தீபிகா படுகோன் IMDB லிஸ்ட்ல 3rd இடத்துல இருக்காங்க. ராக்கி அவர் ராணிக்கு பிரேம் கஹானின்னு ஹிந்திலையும் ஹார்ட் ஆஃப் ஸ்டோன் கேல்கேடட் கூட ஹாலிவுட்லயும் நடிச்ச ஆலியா பட் இந்த லிஸ்ட்ல 2rd இடத்துல இருக்காங்க. பிரெக்னன்ட் பெல்லியோட ஆலியா பட் கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாங்க, இதனாலதான் 2000 கோடி படம் கொடுத்த ஹீரோயினுக்கு மேல ஆலியா இருக்காங்க போல. ராக்கி பாய் சொன்ன மாதிரி தாயமிஞ்சன சக்தி எதுவும் இல்லன்றது தான் அந்த மெசேஜ். தாயமிஞ்சன சக்தி எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு லிஸ்ட்ல யார நம்பர் 1ல வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சினிமால தாய கூட மிஞ்சற மாதிரி ஒரு சக்தி நம்ம ஊரு மாஸ் ஹீரோஸ் தான். யார பத்தி பேசுறேன்னு இந்நேரம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 4 வருஷமா படம் இல்லாம கெரியர் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சப்போ ஒரே வருஷத்துல 2000 கோடி படம் கொடுத்து தன்னோட 3rd 1000 கோடி படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஷாருக் கான் தான் இந்த லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்காரு. IMDB இந்த வருஷத்தோட வீக்லி ரேங்கிங்ஸ் வச்சு கன்சிஸ்டன்டா யாரு மேல இருக்கானு பார்த்து இந்த லிஸ்ட ரெடி பண்ணிருக்காங்க. IMDB ல இருக்க 200 மில்லியன் மந்த்லி விசிட்டர்ஸோட பேஜ் வியூஸ் வச்சு இந்த மோஸ்ட் பாப்புலர் இந்தியன் ஸ்டார்ஸ் லிஸ்ட் ரெடி ஆயிருக்கு. லோகேஷ் கனகராஜ், ரஜினியை டைரக்ட் பண்ற தலைவர் 171 பத்தி எக்ஸைட்டிங் ஆன அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. காஸ்டிங்ல எப்பவும் மாஸ் காட்டுற லோகி இதுல பெரிய சம்பவம் பண்ண போறாரு. லாரன்ஸ் ரஜினிக்கு வில்லனா நடிக்க போறதா ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தளபதிக்கு பிறகு ரஜினியும் மம்முட்டியும் சேர்ந்து இந்த படத்துல நடிக்க போறதா சொன்னாங்க. இப்போ ரீசெண்டா ரஜினிக்கு பையனா சிவகார்த்திகேயன் நடிக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. லோகி சொல்றப்பவே சம எக்ஸைட்டிங் ஆன ப்ராஜெக்ட்னு இத மென்ஷன் பண்ணிருக்காரு. விஜயும் இந்த கதை அவரை பயங்கரமா இம்ப்ரஸ் பண்ணதா சொல்லிருக்காரு. தலைவர் 170ல ரஜினி அமிதாப் நடிக்கிறதுக்கே ஹைப் ஏறி போய் நிக்குது. இதுல ரஜினி, மம்மூட்டி, சிவகார்த்திகேயன், லாரன்ஸ் எல்லாம் லோக்கி படத்துல ஒன்னா வந்தா பயங்கரமா இருக்கும். பொங்கலுக்கு அயலானோ லால் சலாமோ கிளாஷ் ஆக போதுன்னு பரபரப்பா பேசிட்டு இருக்கப்போ கிளாஷ் முடிச்சுட்டு ஒரே படத்துல 2 பேரும் நடிக்க போறது வேற லெவல்ல இருக்க போது. சிவகார்த்திகேயன் பையனான்னு தெரியல, பட் கன்ஃபார்மா நடிக்கிறதா நியூஸ் வருது. மொத்தம் படத்துல 7 ஹீரோ நடிக்கிறதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டிராப்ட்ல 20 ஹீரோ நடிக்கிற மாதிரி பெரிய கதையா இருந்திருக்கு. அப்புறம் 7 ஹீரோ அளவுக்கு குறைச்சிருக்காங்க. தமிழ் சினிமா பார்க்காத மொரட்டு காஸ்டிங்கோட ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் டாக்ல வர நியூஸ் இது. அபிஷியலா ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து அப்டேட் வந்தாதான் எதையும் நம்ப முடியும். லோகேஷ் கனகராஜ் அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஜி ஸ்குவாட தொடங்கி இருக்காரு. இதோட லோகோ ரோலெக்ஸோட ஸ்கார்பியன் மாதிரி இருக்கு. உரியடி எடுத்த விஜயகுமாரோட அடுத்த படத்தை லோகேஷ் கனகராஜோட ஜி ஸ்குவாட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது மூலமா லோகேஷ் நிறைய நல்ல கதைகளையும் நியூ டாலன்ட்ஸையும் இண்டஸ்ட்ரிக்கும் மக்களுக்கும் கொடுப்பாருன்னு நம்புவோம். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி படியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.